ஹாய் வீவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு கங்கை ஹெர்பல் கிச்சன். நிறைய குவஷ்சன்ஸ் நம்ம சேனலை பார்த்து நிறைய குவஷ்சன்ஸ் கேட்டிருக்கீங்க, அதை நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். கூடிய சீக்கிரம் அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தரேன். அதாவது சந்தோஷமாக இருக்குது. அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பழைய உணவு முறைக்கு நிறைய பேர் திரும்பி வராங்க, ஓகேங்களா? அதில் ரொம்ப மகிழ்ச்சி. என்னை கேட்டவங்களுக்காக நான் கண்டிப்பாக அதனுடைய அந்த குவஷ்சன்ஸ் எல்லாம் மார்க் பண்ணி வச்சுருக்கேன், அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன் நான். இப்போ வந்து நம்ம எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கும்போது இந்த மிளகு பூண்டு சாம்பார் வச்சு சாப்பிட்டிங்கன்னா உடம்பு அப்படியே கலகலகலன்னு இருக்குங்க. மிளகாய்த்தூள் கிடையாது, வெறும் மிளகு தாங்க. மிளகு, பெருங்காயம், மஞ்சள் பொடி இதுதாங்க. சூப்பராக இருக்கும், உடம்பு அப்படியே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்ல எண்ணெயை எந்த எண்ணெயாக இருந்தாலும் லைட்டாக சுட பண்ணி தேய்ச்சிக்கோங்க, ஓகேங்களா? எந்த எண்ணெய் நீங்கள் காய்ச்சி வச்சுருந்தாலும், நாங்கள் வந்து கீழாநெல்லி, கரிசாலை இந்த மாதிரி எண்ணெய் நாங்கள் காய்ச்சி வச்சுருப்போம். ஏன்னா சித்த மருத்துவ குடும்பம் அப்படின்றதுனால வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்போம். உங்களுக்கு நான் வீடியோவும் கொடுத்துருப்பேன், அதனால் அந்த எண்ணெய் நாங்கள் தேய்ச்சிப்போம். நீங்கள் வந்து நல்லெண்ணெய் தேய்ச்சிக்கிற பழக்கம் இருக்கா? நல்லெண்ணெயை ஒரு சின்ன பேனில் ஊற்றி ஹீட் பண்ணிவிட்டு எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. அந்த பழக்கம் இல்லாதவங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் சளித்தொல்லை, வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்க மட்டும் வேண்டாம், ஓகேங்களா? அது உங்கள் மருத்துவரை அணுகி நீங்கள் கேட்டுட்டு அதுக்கப்புறம் அதை பண்ணிக்கோங்க. ஆனால் வாரத்தில் எண்ணெய் தேய்ச்சி ரெண்டு நாள் குளிச்சிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க, ஆரோக்கியமாக இருக்கலாம். இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த சாம்பார் எப்படி செய்கிறதுன்றத டக்கு டக்குன்னு சொல்லிடுறேன். நம்ம வீடியோவில் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நம்ம குடும்பத்தாருக்கு இது யூஸ் ஆகும், நிறைய பேர் கேட்குறாங்க அப்படின்றதுனால தான் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பருப்பு, தோரம் பருப்பை வேக வச்சு எடுத்துக்கோங்க. உப்பு, மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சுக்கோங்க. சில பேருக்கு விளக்கெண்ணெய் ஊற்றி வேக வைக்கிற பழக்கம் இருக்கும், விளக்கெண்ணெய் ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்ல மத்தாலை கலந்துருங்க. ஒரு கடாயை வச்சுக்கோங்க, எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடலெண்ணெய் தான். ஜீரகம், கடுகு, இந்த முழு மிளகா நாலு, கருவேப்பிலை, பெருங்காயம் கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கோங்க. போட்டு அதை வந்து கருக விடக்கூடாது. உடனே இந்த கடைஞ்சி வச்சுருக்கிற பருப்பை எடுத்து ஊற்றிட்டு புளி கொஞ்சமாக வறுத்துட்டு ஊற வச்சுக்கோங்க. புளி தேவையான அளவு அதில் கரைச்சி ஊற்றிக்கிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அந்த புளி வேடுது அடங்கணும். நம்ம மிளகாத்தூள் போடலை. அப்புறம் என்ன பண்ணுங்கள், நல்லா ஒரு ரெண்டு மூணு கட்டி பூண்டு நிறைய உரிச்சு போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், பூண்டு தான் நிறைய இருக்கும் இதில் காய் மாதிரி. அது என்ன பண்ணணும்னா நச்சு போட்டுருங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். தெரியுதுங்களா? அவ்வளோ பூண்டு போட்டால் இருக்கிற இடமே தெரியல. நல்லா நச்சுட்டு அதை மத்தாலை வச்சு ஒரு அழுத்து அழுத்துனீங்கன்னா இதாகிடும். ரொம்ப இது பண்ண வேண்டாம். அழுத்திட்டு அதில் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. புளி வாசனை போன உடனே என்ன பண்ணுங்கள், இந்த இது வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, மிளகுத்தூள். மிளகுத்தூள் நீங்கள் பொடிச்சு வச்சுருந்தாலும் சரி, இல்லை பொடிச்சு ஃப்ரெஷ்ஷாக போட்டாலும் சரி, போட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி ஒரு தட்டு போட்டு மூடிட்டிங்கன்னா அருமையான மிளகு பூண்டு சாம்பார். எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிறீங்க, ஜுரம், சளி, வயிற்றுப்பொருமல் இந்த மாதிரி உடம்பு ஒரு மாதிரி லேசினஸ்ஸாக இருக்குது அப்படின்னும் பொழுது இந்த மாதிரி ஒரு சாம்பாரை வச்சு சாப்பிட்லாம். இந்த கிளைமேட் மாறுது பார்த்தீங்களா, அந்த டைம்லேயும் இதை சாப்பிட்லாம். மழை காலத்துலேயும் இதை சாப்பிட்லாம். சூப்பராக வச்சு சுட சுட சாதத்தோட அருமையாக இருக்குங்க. எதுவுமே வேண்டாம், இதை ஊற்றி கடை 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 நான் அந்த வேர்த்து விறுவிறுக்க சாப்பிட்ணும். சாப்பிட்டிங்கன்னா அதை ஒரு 10 நிமிஷத்துலேயே உங்களுக்கு நல்லா தெரியும். பாருங்க, சுட சுட சாதம் நான் மூடி வச்சிடுறேன், ஆகிடும். இதோட கூட நம்ம ஸ்டீம்டு வெஜிடபிள்ஸ் இன்றைக்கி இதாங்க சிம்பிளான சமையல். அதை காலையில் என்ன தேய்ச்சி குடிக்கிறோன்னா காலையில் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு மத்தியானம் என்ன, நீங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா என்ன டிஃபன் வேணுமோ, உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம், ஓகேங்களா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நீங்களும் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஓகே அப்படின்ற பட்சத்தில் ஃபாலோ பண்ணி பாருங்கள். எது எதெல்லாம் உங்கள் உடம்புக்கு ஒத்துக்குதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு உங்களோட பதிவு என்னோடய சேனலில் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ.